அதுக்கு என்ன பண்ணோம், அந்த கீமோல குப்த பீரியட் தான் நமக்கு ரொம்ப இதாக கிடைக்குது. குப்த பீரியட்ல இது இண்டஸ் வெளி இது அதெல்லாம் பார்த்து அதே மாதிரி அதே அந்த முகம் அந்த இண்டஸ் வெளி சின்னங்கள் அதெல்லாம் பண்ணோம். பண்ணி அது ஒரு கமிஷன் ஒன்று தான், அது பார்த்து 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 இது என்ன சாமி மாதிரி இருக்கு டக்குன்னு சாமி மாதிரி இருக்கு அவசர மாதிரி பண்ணி செய்யலாம் நீங்க ஏஜ் வந்து கம்மியாக இருக்கு ஏஜ் எதுங்க
அந்த மாதிரி தான் விஷயங்களை சொல்லி தான் சார் கொண்டுட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ அதிகமாக போகிறது காரணம் வாஸ்து புத்தம். ஆமாம், உங்கள் அறிவியல் பூர்வமான விஷயத்தை எந்த பார்த்தீங்க? எது சார் அறிவியல் பூர்வமான? இல்லை இல்லை சார், நீங்கள் மக்கள்கிட்ட வந்து என்ன அந்த வழியாக தான் நான் சார் வந்து லாபிங் கொடுத்தாலும் வந்து பேரெல்லாம் மாற்றி வச்சிருக்கேன். வச்சாக்கா பணம் ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ புத்தர் வந்து ட்ரெண்டில் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நம்ம அதிகமாக சேர்த்து விட ஜெர்மனும் அமெரிக்கனும் வாங்கியிருக்காங்க. பயிற்சியில் இருக்க சவால்கள் பயிற்சியில் இருக்க சவால்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டெக்ஸ்ட் புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லும்போது
எங்களுக்குமே வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்க டெக்ஸ்டோ இல்ல பார்க்கலவோ மாடலா வந்து யாரு பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்ற சரித்திரத்தை சொல்லி தரது கிடையாது. இதை படிச்சாதான் மார்க் வந்து மார்க் வச்சாதான் நீ தொழிலாளி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தின் நாங்க படிச்சுருக்கோம். ஸோ எனக்கு என்ன கண்டென்ஷன்னா டெக்ஸ்ட் புக் இருக்கிறதாலே மட்டுமே வந்து நாலேஜ் வந்து பொதுப்படி ஆகிறது கிடையாது. அந்த கான்வர்சேஷன் போது நான் என்ன நோட் பண்ணேன்னா, அப்போ நமக்கு டெக்ஸ்ட்ல வந்து டிஃபரன்ஷியேஷன் இப்போ நல்லா பண்ண தெரியுது. என்னன்னா எந்த டெக்ஸ்ட் வந்து உழைப்பையும் அறிவையும் வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்குது. அதுக்கப்புறமா இவர் சொன்னார் இல்லையா, இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ்ல இருக்கும்போது தெரியுது, இன்னொருத்தவங்க வந்து எங்களை பற்றி எழுதும் போது அவங்க பண்ண தப்பு எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், அப்போ இம்மிடியட்டாக நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து டெக்ஸ்ட் எழுதிருக்கலாம் பேசாமல். அப்போ டெக்ஸ்ட் எழுத வேண்டிய பொறுப்பு வந்து இப்போ என்னோட இதாக ஆகும்போது அதுக்கான சவால்கள் அதுக்கான நேரம் எங்கே இருக்கு. இந்த கேள்வி கேட்குறேன்னா, நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு ஆர்டிசன் ஒரு கலைஞர் வந்து கலைப்பொருள் வந்து உருவாக்குறதுல 3 நேரம் செலவிடும் போது எந்த நேரத்தை வந்து இப்போ வந்து டாக்குமெண்டேஷன்லாம் செலவு பண்ணுறது, அப்போ அதுக்கான நேரம் வந்து ஒர்க் ஷாப்ல இருக்கா இல்லை அந்த மாதிரியான டெக்ஸ்டுவல் டாக்குமெண்ட் தான் மேனுவல்னு சொல்கிறாங்களா இன்ஜினியரிங்கில். இப்போ அந்த மேனுவல் சொல்லும்போது யூஸ்வலாக மேனுவல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கன்னா இப்போ கார் வாங்குறாங்க பைக் வாங்குறாங்க இல்லை எந்த ஒரு ஃபோன் வாங்கினாலுமே வந்து கூட வந்து ஒரு மேனுவல் அச்சுட்டு கொடுப்பாங்க, இதை வந்து இப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும், இதோட லிமிட் இது தான், இதை தாண்டி போச்சுன்னா இது வந்து வேலை செய்யாது அப்படின்ற ஒரு ஒரு சில கட்டமைப்புகளோட சொல்லுவாங்க. அப்போது அது மாதிரி கலைப்பொருட்கள் கலை வேலையை சார்ந்த போது ஒர்க் ஷாப்புக்குள்ள மேனுவல்ஸோட பங்கு என்ன, அதாவது டெக்ஸ்ட் புக்கு தனியாக தெரியுது, ஆகமங்கள் தனியாக தெரியுது, இப்போ மேனுவல்ஸ் தனியாக தெரியுது, புதுசாக இப்போ டாக்குமெண்டேஷன் வேணும்னு சொன்னால் இப்போ இவர் இருக்காருன்னா இவர் ஒரு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதில் இவரோட திறமைகளும் இவரோட அனுபவங்களும் இவரோட ஸ்கில் செட்டும் இவர் என்ன மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணாருன்ற மொத்த டாக்குமெண்ட்டும் அவர் வரலாம். ஆனால் அது அவரோட தனிப்பட்ட டாக்குமெண்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த துறையை சேர்ந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரியலிசம் ஃபாலோ பண்ணுற கலைஞர்கள் அவனா சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண முடிந்தால் மறுபடியும் அந்த சூழலில் போய் மாட்டாமல் இருக்கீங்களா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்றதும் மொத்தம் 4 கேள்வி கேட்டிருக்கேன் நினைக்கிறேன். இந்த ப்ராசஸில் வந்து ஓவர் ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து டைவர்சிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னீங்க சார், காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சமூக சூழலுக்கு ஏற்ற மாற்ற மாதிரி கலை மாறுபடுது கலைஞரும் மாறுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது இந்த டைவர்சிஃபிகேஷன் நான் எங்கே போய் பார்க்குறது இல்லை இதுலேருந்து இது வந்து நிறைய ஒரே மாதிரியான விஷயங்கள் நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எங்கே போய் பார்க்குறது டைவர்சிஃபிகேஷனோ இல்லை சிமிலாரிட்டிஸாக வந்து பார்க்கறதுக்கான இடம் வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து தெரியறது இல்லை. அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஏதோ ஒரு தகவல் அமைப்பு தேவைப்படும், அது டாக்குமெண்டேஷனாகவும் இருக்கலாம் இல்லை கலைஞர்களே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கலாம் இல்லை படமாக கூட இருக்கலாம். இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கும் போது தான் வந்து நான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஆர்கைவ்ஸோ கேலரிஸோ நூலகமோ மியூசியமோ இதெல்லாமே வந்து அந்த கேலரிஸோ இந்த GLAM சொல்லுவாங்க கிளாம்னு சொல்லுவாங்க சுருக்கமாக, இது இது வந்து சமூகத்துக்கு தேவைப்படுற நாலேஜ் ரெபோசிட்டிஸ் தகவல் அறிவு கலைஞர்னு சொல்லுவாங்க. ஆனால் அறிவு முதல்ல வேணும்னா அதுக்கு தேவைப்படுற தரவுல தகவல் வந்து கம்ப்ளீட்டாக வேணும். இப்போ கேஸ்ட் ஸ்டாட்டிஃபைடு சொசைட்டியில் தகவல் ஃபண்டமெண்டலாக வந்து ரீடைன் பண்ணுவாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம அந்த அட்டென்ஷன் பார்க்கணும். நம்ம என்ன தான் இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து நீங்கள் அதை மேனுஃபேக்சரிங் மோடில் கொண்டு போனாலும் சரி தான் இன்னமும் அந்த சோஷியல் ரூல்ஸ் நம்மளை விட மாட்டேன்னு சொன்னால் என்ன பாசிபிலிட்டிஸ் நம்ம அதை ஓவர்கம் பண்ணணும் அதை பற்றியும் டிஸ்கஷன் வந்து தேவைப்படுது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆர்கேன டூல்ஸ் என்ன தான் வந்தாலும் இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு போகிறதுக்கான சேனல் கிரியேட் பண்ணாலும் ஏன் கொண்டு போய் சேர்க்கணுன்ற கேள்வி மாடி மாடி வருதுல்ல. இந்த ஆர்கேவால் கலைஞர்களுக்கு என்ன பயன், இந்த ஆர்கேல நான் ஏன் கொண்டு வந்து இதை போடணும், அப்படியே போட்டாலும் எனக்கு இது எக்கனாமிக் பெனிஃபிட் வருமானது இன்னும் டாப் ஆஃப் த மைண்ட் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் கொஞ்சம் எடுத்து நிதானமாக யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு சரித்திரம் தெரியும் இல்லை என்னோட தொழிலை பற்றி எனக்கு தெரியும்னா என்கிட்ட நான் ஓடக்கூடிய இடம் வந்து லைப்ரரிஸாக இருக்கும் கேலரிஸாக இருக்கும். அப்போது தேடலுக்கான பதிலில் தேடும்போது நம்ம இந்த மாதிரி ரெப்போசிட்டிஸை தேடி நகரும், அட்லீஸ்ட் வந்து யாருக்கு இது வந்து தேவைப்படும் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ஓடுறாங்க. அப்போ ஓடும்போது தான் வந்து ஆர்கேவ்ஸ்க்கு வந்து வேல்யூ வரும்,
அது வரைக்கும் அதோட வேல்யூ வந்து சார் சொன்ன மாதிரி யார் அதை எப்படி பார்க்குறாங்களோ அதை போகும். இந்த சூழ்நிலை வந்து இந்த இந்த மாதிரி கேள்விகள் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. நான் ரஞ்சித்தோட நிறைய பேசும்போது வந்து எங்களுக்கு நிறைய டைனமிக்ஸ். இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா டிஸ்கஷனில் ஆர்டிசான்ஸ் வந்து ஆகமங்கள்லேருந்து கலையை ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அழகியலால் வந்து மார்க்கெட் எஸ்டாப்ளிஷ் ஆச்சா இல்லை மார்க்கெட் வந்து புராணங்களால் எஸ்டாப்ளிஷ் ஆகி அதால் அழகியல் வந்து எல்லோரும் கேட்குறாங்களா? இது வந்து அப்படி சுற்றி சுற்றி விடுது. அது படம் வரதுன்னா இப்படி தான் இருக்குது. அப்போது இதை பற்றி ஒரு 4 வருஷம் உட்காந்து பேசினா தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியுது அப்படின்னு சொன்னால் அப்போது உள்ளே இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையிலே இருக்கிறவங்களுக்கு இதுக்கான பிரதானமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எதுன்னு இருக்கும். ஆனால் அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்குமே இப்போ வரைக்குமே என்ன பேசுகிற அப்படின்னு சொன்னால் கலை படைப்பு அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் பண்ணுற இங்கிலீஷார இமேஜினேஷன் வந்து சாமி சிலைகளோ எனக்கு ஃபண்டமெண்டல் கேள்வி என்னன்னா அப்போ இருந்த கல்ச்சரல் கான்ஃப்ளிக்ட் வந்து அப்போ வந்து தெய்வங்களை உருவாக்கியிருக்கு அந்த தெய்வங்களை உருவம் தான் நம்ம வந்து சிலைகளை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இன்னைக்கு இருக்கிற சோஷியல் கல்ச்சரல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு இன்னும் நிறைய சிலைகள் உருவாகிருக்கும். அது அது வந்து ஒரு வெற்றிடமாகவே எனக்கு தெரியுது. ஸோ அது வந்து ஒரு பிரைமரி கொஸ்டின் தான் வச்சிருக்கேன். இதுக்கு வந்து எல்லாரும் பதில் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க பேசணும் நான் இன்னொரு பேக்ரவுண்ட்ல இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுடைய கிரியேஷன் வேற மாதிரி இருக்கும். ஆனா
ஸோ ஆர்டிஸ்டோட தான் பண்ண முடியும். ஆர்டிஸ்ட்டுக்கு ஈஸியே என்ன, ஒரு ஸ்கொயர் போடு, இப்படிவா பெரி, ஃபேஸ் இப்படி பண்ண. ஸோ இதுதான் ஆஃப்டர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக மாறுது. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதே ஆகமாக ஃபாலோ ஆகி ஸ்டே ஆகும். இது என்னுடைய தீரியாக இருக்கும். ஆனால் இப்போ வரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன, அப்போ எப்படி சொல்கிறது, அந்த இப்போ ஒரு சமுதாயமாக அது வந்து மாறிட்டு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த சமுதாயத்தில் அவங்க ஃபாதர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க பார்த்துட்டு அவங்களே சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பெரிய ட்ராபேக்னா அதுதான், அது ஆர்கிடெக்சர்லேயும் சரி ஸ்கல்ச்சர்லேயுமே சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஆர்ட் வந்துட்டு ஆர்ட்டாகவே இப்போ இல்லை. சேம் டெம்பிள் ஆர்கிடெக்சர்லையுமே இல்லை, அது டெம்பிள் கிடையாது, ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர். அது எப்படி டெம்பிளாக மாறுது, ஆகம மாதம் இருக்கிறதுனால டெம்பிளாக மாறுது. அதே ட்ரெடிஷ்னலாக பார்த்தோம்னா இது வந்து நம்ம இந்தியன் ஆர்கிடெக்சர் அப்படியே நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் சொல்லணும். இதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதாலே, மோனோபோலி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதாலே, என்னதான் கிரியேட்டிவிட்டி பொட்டன்ஷியல் இருந்தாலும் அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இன்னைக்கான அதாவது சோஷியல் கல்ச்சர் கான்ஃப்ளிக்ட் அதனால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. ஏன்னா இருக்கிற நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸு, இந்த மெஷர் இப்படி நாளுக்கு ரெண்டு வச்சா தான் நான் வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அதே உடைக்க கேள்வி வரும். ஏன் இப்போ நீங்கள் இப்போ சார், இப்போ எங்கள் இப்போ புக்கில் வந்துட்டு சிவனுக்கு வந்துட்டு 10 தாளம் வைக்கிறோம் அப்படின்னா சார் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஹியூமன் மெஷர்மெண்ட் ஏதோ அதே வச்சு பண்ணுங்க, அதை மெஷர்மெண்ட் வச்சு தேவி பண்ணுறீங்களா, தேவியை வந்து மெஷர்மெண்ட் கம்மி பண்ணி அந்த ஹியூமன் மெஷர்மெண்ட் பண்ணுங்க. கண் எப்படி இருக்கா, கண் கண் மாதிரி பண்ணுங்க, மூக்கு மூக்கு மாதிரி பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேர் ட்ரெஸ்லாம் நம்ம நல்லா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஹேர் ட்ரெஸ்ல நல்லா பார்க்கலாம். இப்போது பல்லவா பீரியடில் வந்துட்டு ஹேர் ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் மகாபலிபுரத்தில் வெரைட்டி ஆஃப் ஹெட் ட்ரெஸ் பார்க்கலாம். ஜடை பின்னி இல்லை கட்டி இல்லை கீழே தொங்க விட்டு இருக்கும். ஆனால் அதுவே ஃபார்ம் சோழ பீரியட் வரும்போது இல்லை, அந்த ஸ்டபிள் ஸ்டேபிள் ஃபார்ம் வரும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு மகுடமாக வச்சுருவாங்க. அது ஹேர் ஆக்சுவலாக இந்த ஹேர் வந்து யூஸே இல்லாமல் மகுடம் மாதிரி வச்சுருவாங்க. அப்போ எந்த இடத்துல சென்ட்ரல் ஆர்னமெண்ட் எங்கே வரும், சைட் எங்கே கிளிப் பண்ணுறாங்க, எங்கேருந்து ஹேரை எடுக்கிறாங்க, என் நெத்தியில் கட்டுறாங்க, நெத்தி பட்டம் எங்கே நிற்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது வந்து இருக்கிற ரியாலிட்டியை தாண்டி அது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே வரதுனால அந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஸ்கல்ச்சர்ஸ்மே நிறைய அப்படிதான் இருக்குது. மகாபலிபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே கட்டுற நெத்திப்பட்டு இங்கே இருக்கும். இது ஏன் கட்டுறோம், எதுக்கு கட்டுறோம், இங்கே பின்னாடி ஒரு பை இருக்கும், அந்த டைம் ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம் கூட தெரியும். ஆனால் ஒன்று வைக்கிறாங்க, அது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால. ஆனால் இங்கே எங்கள் சார் ஒர்க் ஷாப்பில் இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவோம். ஸோ இது சார் இது இப்படி இருக்குது, இது இந்த இடத்துல இப்படி பார்க்குறேன் சார், ஏன் இது இருக்குது, நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம், ஏன் நம்ம மெட்டலில் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்றது சார் ஒரு சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அது மெட்டீரியலோடைய ஹேண்டிங் வந்துட்டு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ஏன்னா மெட்டல் பண்ணும்போது மெழுகு ஒருத்தவங்க பண்ணுவாங்க, அப்புறம் வார்ப்பாங்க, திரும்பி அந்த மெட்டலே கலரி கரெக்ட் பண்ணுவாங்க, ஃபைனலாக ஒருத்தவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் டு ஹேண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த மாதிரியான எஃபெக்ட் வரும். ஆரம்ப காலத்தில் காலேஜ் படிக்கும்போது நானும் கற்றுக்கிட்டேன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஒம்பது முதல்ல வச்சேன். நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு இப்போ 2 வருஷமாக நான் அளவு வச்சே போட்டுருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக அளவு கலந்து தான் போடுவேன். இப்போ ஹியூமன் இருக்காங்கன்னா அந்த தலையை கட்டிட்டு நாய் தலை வைப்பேன், யானை தலை வைப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட் லெவலில் வந்து யாருமே என்னை கிரிட்டிசைஸ் பண்ணதில்லை. நல்லா இருக்குது, கிரியேஷன் நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. அதை நான் கமர்ஷியலாக இருந்தபடி யார்கிட்டையும் விட்டுருக்கேன். என்னளவுக்கு எனக்கு தோன்ற விஷயங்களை வந்து நான் பண்ணுவேன், அதை மற்ற கிரியேஷன்ன்றது வந்து அது நம்மளுக்கான தெரியும். அவங்களோட மைண்டில் வந்து பண்ணுங்க, எனக்கு பிடிக்கிறதுனால நான் கிரியேஷன் பண்ணுறேன். அவன் மற்ற கிரியேஷன் வந்து விற்கிற நோக்கத்தில் பார்த்தா அதை வந்து தோல்விதான் இருக்கிறான். கிரியேஷன்ன்றது அது நம்மளுக்கு பிடிக்கும். கிரியேஷன் அப்படி விற்கிற மாதிரி இருந்தால் அவன் பார்ட்டியோட அவங்க மனநிலையான அதேமாரி அந்த வர காலத்தில் இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் வளர்த்து புதுசாக கிரியேஷன் பண்ணி ஆர்ட்லாம் எங்கே யார் விரும்புகிறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம நிறையா போய் அவங்களை இது பண்ணணும். எப்படி ஒரு மாம்பழம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல சாப்பிட்ற இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க, அதுமாரி நம்ம தான் அந்த அந்த நிலம இது பண்ணலாம். உங்களுடைய
காலேஜ் இருக்கும்போது மியூசியமே இருக்கும். நாங்கள் பசங்க ஒர்க் பண்ணல காலேஜ்லேயும் மியூசியமே இருப்பாங்க, வருவாங்க விசிட்டர்ஸ் வருவாங்க பார்ப்பாங்க வேணும்னா வாங்கிட்டு போவாங்க. பட் இப்போ அது இல்லை, அதனால ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கு இங்கே ஒர்க்கர். நாங்கள் இந்த ஒர்க்கர்ஸ் தான் அப்படிங்கிறது வெளியே சொல்லுங்க. எனக்கு நான் அப்சர்வ் பண்ண இருக்கவே இப்போ எங்கள் மாடர்ன் எங்கள் ஃபீல்டில் எங்கள் பசங்க அதுமாரி பண்ணுவானுங்க.
இப்போ ஒரு ஸ்கல்ப்சர் இப்போ மாடர்ன் ஸ்கல்ப்சர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இப்போ சரி நிச்சயம் ஸ்கல்ப்சர் ஒன்று பண்ணுறேன்னா நான் எப்படி பண்ணேன், எனக்கு கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தேன், என்ன சோர்ஸ் இது, என்ன மெட்டீரியல் இதுன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பான். அது கொடுத்து தான் அது வைப்பான், டிஸ்பிளே பண்ணுறப்ப அதான் பண்ணுவான். அதுமாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சோலோ ஒரு பையனாலேயோ ஒரு ஒரு ஆர்ட் மூமெண்ட்டை கொண்டு போயிட முடியாது, ஒரு டீமாக சேர்ந்து தான் கொண்டு போவோம். இப்போ எங்கள் பசங்க வந்து குரூப்பாக சேர்ந்து ஷோ வைப்பாங்க, இப்போ கூட கேரளாவோட வச்சுருக்காங்க தினை விசைன்னு சொல்லிட்டு, அப் தினை வாசிக்கலாம் சார். அப்போ வந்து அப்போ ஒரு பத்து பேர் சேர்றப்ப தான் அது ஒரு அந்த காலகட்டத்துக்கான சமகால கேட்டிங்களா, சமகாலத்துக்கான இயக்கமாக அது மாறுது, இல்லைன்னா தனிநபர் இயக்கமாக தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து எங்கள் காலேஜுகளில் இருக்குது, மரபு சார்ந்து ஒன்று உருவாகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பேஸ் ஸ்டார்ட் முன்னெடுத்து செய்யும்.
இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அந்த டெக்ஸ்டில் கொண்டாந்துட முடியாது. அது கொண்டாந்து டெக்ஸ்ட் புக்காக இருக்காது, ஒரு நாவல் மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். அப்போ வந்து பாட புத்தகம் அப்படின்றது அடிப்படையான பேசிக் ப்ரிலிமினரி ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் என்ன, எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், இதை எலிமெண்ட்ஸ்னால் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன, இதை மட்டும் தான் கொண்டு வர முடியும். இது வந்து ஒவ்வொரு அனுபவன்றது ஒவ்வொரு பையனுடைய பையன் ஆசிரியர் இன்ட்ராக்ட் எப்படி பண்ணுறான், அவர் எப்படி ஆன்சர் பண்ணுறாரு, இதை பொறுத்து தான் அந்த ஒர்க் ஆஃப் ஸ்டைலு ரிசல்ட் வந்து வரும். அது வந்து வேரியேஷன் மாறிக்கிட்டே போகும். அதுதான் வந்து ஆர்ட்னுடைய அது சென்சேஷனுங்கிறது தான். இப்போ அதை வந்து நீங்கள் ஒரு பாடத்திலாம் கொண்டு வந்துருது, அது தனியாக ஒவ்வொரு அனுபவமாக தான் அது வரும். பட் ஆனால் இது இங்கே வந்து குறைஞ்சபட்சம் இப்போ மியூசிக் இருக்கு இல்லையா, மியூசிக்கு வெறும் சவுண்டு தான், ஒரு செகண்டில் போயிடும், அதுக்கப்புறமா அது சேப் கூட கிடையாது. இந்த விஷுவல் இது இருக்குது, ஃபார்ம் இருக்குது, அது விஷுவலே கிடையாது. பட் ஆனால் அதுக்கு எப்படி பிரின்சிபல்ஸ் இருக்குது, அது எப்படி ஒருத்தன் ஒரு உச்சரிச்சு ஒருத்தன் காற்றுல பாடுறது இன்னொருத்தன் அதே காற்றுல அதே சவுண்டில் எப்படி பாட முடியுது, அந்த நோட்ஸ் இருக்கிறதுனால தான். அந்த மியூசிக் நோட்ஸ் இல்லைன்னா கட்டாயம் பாட மாட்டேன், அதுவும் தப்பு நடக்கும் இல்லையா. அப்போ அந்த இதுதான் நான் இப்போ கிராஃப்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் உணர்வுகள் வழிகள் கட்டாயம் மாறும். ஹரிகரன் பாடுற மாதிரி இன்னொரு பையன் பாட முடியாது. பட் ஆனால் அணிகரங்க ஸ்கேலில் படம் அதே மாதிரி தான், சார் செய்கிற ஸ்கல்ப்சரை நான் செய்ய முடியாது, சாரு நானும் ஒரே ரேஞ்சில் செய்ய முடியும். அவர் என்ன ஸ்டோனில் என்ன ஸ்டைலில் பண்ணாரோ என்ன பீரியடில் பண்ணாரோ அதை நான் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பாடத்திட்டம், அதுதான் வந்து மென்ஷன் பண்ணி வரும். இப்போ அதுதான் வந்து கட்டாயம் அவங்களுக்கு வந்து அந்த ஜென்ரேஷன் வந்து கடத்திட்டு போகும். அதான் அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று ஒன்று சொன்னீங்க கடைசியா, வந்துட்டு அது காலங்கள் தான் தீர்மானிக்க முடியும், அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. சரி, தெரிஞ்சு வரலாற்றில் யாரும் அதுமாதிரி ஃபில்ஃபில் பண்ணி வாழ்ந்ததாக இருந்தது. அப்போ வந்து இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய இன்றைக்கி ட்ரெடிஷன் எல்லாமே நாளைக்கு காண்டமரியாமல், அது 100 வருஷம் கழிச்சு காண்டமரி வந்து ட்ரெடிஷ்னலாமல், ரொட்டேஷன் தான் அது இல்லைங்களா. அப்போ அது வந்து காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது பாஸ்ட் சென்ஸில் தான் போயிட்டு ப்ரெசன்ட் சென்ஸில் வரவே வராது கலைகளுடைய இதை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குது. மொதல் கேள்வி, எந்த அளவுக்கு ஒரு நியாயமான கேள்வியாக வேல்யூவான கேள்வியாக இருக்குதுன்னு தெரில. ஸோ இப்போது கணேஷ் கேட்ட போல் இந்த கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் இருக்குது இல்லையா, இந்த சைவமும் வைணவமும் வேறுபட்டு இருந்ததுனால. ஸோ சைவத்தில் வந்து முதலும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் ஒரு கடவுள் வேணும்னு சொல்லி அவங்களோட கிரியேட்டிவிட்டியில் ஒரு கடவுள் உருவாக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே ஸ்தானத்தை வந்து நிரூபிக்கிற மாதிரி இவங்களும் ஒரு சிலையை உருவாக்குறாங்க. ஸோ இந்தமாதிரி கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு இடம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட்டு த்ரோட் ஹிஸ்ட்ரி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போயும் இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன்னு சொன்னேன்னா, இப்போது உங்களுக்கு இப்போது ராஜேந்திரன் சாருக்கு ஒரு சாமி என்ன, ஒரு செலனா என்ன, அது எப்படி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சுன்ற ஒரு புரிதலோடு செலவழிக்கிற இருக்கும். ஸோ கடவுள்னா என்ன, பக்தினா என்ன, ஸோ எப்படி ஒரு கடவுள் இருக்குன்ட்டு, ஸோ ஒரு தெய்வீகமாக செலவழிக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ இதுவே ஒரு கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ அப்போ வந்து இருக்கிற கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்டில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு இடம் கொடுக்க முடிஞ்சது. ஸோ இப்போ கொடுக்க முடிஞ்சதா? இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பேருமே கடவுள் இல்லைன்னு சொல்லலை, கடவுள் வந்து இருக்குது. நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறனோ அந்த முறையில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு பார்த்தா இருக்கான்னு தெரியல. ரெண்டு பேருமே அடுத்த ஏண்டு ஒரே மாதிரி தானே செலவழிக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு இந்த கண்டெம்பரரி டைமில் இடம் கொடுக்குதா? உதாரணத்துக்கு இப்போ பிள்ளையார் சேர்த்தி பார்த்தேன்னு வச்சுங்களேன், ஒரு பிள்ளையார் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு புக்கில் எழுதினவங்க இருக்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து இப்படி இருக்கணும், இந்த கை இப்படி வச்சுருக்கணும், பக்தியோடு பார்க்கணும், ஒரு கனிவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக்கு எழுதினவர் ஒரு பிள்ளையார் சேர்ந்து அன்னைக்கு ஒரு பிள்ளையார் புல்லட்டில் ஊர்வலம் போகிறத பார்த்தா அவருக்கு எப்படி இருக்கும்? சரி, அது வந்து இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்டில் வந்த இது தானே. சரி, நீ கடவுள் எதுன்னு நீ சொல்கிற, நான் கடவுள் எதுன்ட்டு நான் சொல்கிறேன்றத காட்டி வந்து க்ரியேட்டிவிட்டியில் ஒரு ப்ராடக்ட் வருது இல்லை அன்றைக்கி ஒரு நாள் மட்டும். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்களை செய்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கா, இல்லை முயற்சிச்சிருக்கீங்களா? ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக இருக்கலாம், சரியில்ல அது தோணுச்சு. பிள்ளையார் வந்து முழு வழிபாட்டில் வந்த பிறகு மாமல்லபுரத்தில் என் கிளாஸ்மேட்டே ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு பெரிய புக்கை வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி ஒன்று பண்ணார். அது பண்ணிகிட்டு இருக்கும்போது
எல்லாருமே அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க. என்ன பிள்ளையார் போய் இது மாதிரி பண்ணுறாங்க, கடவுளை வந்து நீ இதுனா பண்ணிட்டே அப்படின்னு ரெண்டு கையோட சாதமாக ஒரு ஒரு குழந்தை உட்காந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தால் அப்படின்னு அதான் பண்ணார். ஆனால் அது முடித்து அது நிறைய வரையறாச்சு. வெள்ளக்காரத்தில் ரீடிங் ரீடிங் கணேஷ் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சான். அப்போ என்ன பண்ணானா எல்லா பட்டையிலையுமே ரீடிங் கணேஷ் இருந்தார். எல்லா கணேஷும் வந்துச்சு. அவர் ஓடுற மாதிரி பெருகிற மாதிரி ரொம்ப ஓவராக போய் ஒரு காலகட்டத்தில் சரக்கடிக்கிற மாதிரி வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு ரொம்ப படத்தை போட்டுட்டு அது கன்னியாகுமரியில் ஜெராக்ஸ் போடும்போது பிடிச்சிட்டாங்க. அங்கே இந்து முன்னணி தெரியல. ஆமாம், அந்த மாதிரிலாம் வருது. இப்போ கொஞ்சம் விட்டுட்டாங்க, அந்த பிளேயர் விட்டுட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த ஃபார்னர் இது இருக்கும்போது பிள்ளையார் வந்து நிறைய வீணை வாசிக்கிறது மாதிரி கிரிக்கெட் ஆடுற மாதிரி நிறைய வந்துக்கிட்டே தான் இருந்தது. அதுக்காக தான் அந்த வரவேற்பு கொடுத்தது தான் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ அதாவது வரலாற்று காலங்களில் அது நீங்கள் சொல்கிற மாதிரி சைவம் வைணவம் இப்படிலாம் மாறி மாறி வருது இல்லைங்களா, அது வந்து மன்னர்களால் சொல்லப்பட்டு செஞ்சுருப்பாங்க. இப்போ சைவ மன்னர் இருந்திருப்பான், அதுக்கப்புறம் வைணவம் வந்திருப்பான், அவன் வந்து இது மாதிரி செய்யணும்னு சொல்லி சொல்லியிருப்பான். இப்போ வந்து அது மாதிரியான மன்னர்கள் காலம் கிடையாது. இப்போ வந்து யாரும் பேட்டர்ன் கிடையாது, அவங்கவுங்கள தானே பண்ணுறாங்க. ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு இது கவர்ன் பண்ணி அவங்க இந்த கலையை வளர்க்குற மாதிரி கிடையாது இல்லையா, அதனால் இது வளராமல் போயிருந்துருக்கலாம். அது ஒரு ரீசனாக இருக்கும். புது உருவாக்கிறீங்க, அது காரணம் வந்து இதுக்கு முன்னால் உருவானது முழுக்க ஒரு மன்னர்கள் சொல்லி உருவாக்குற மாதிரி அவன் தன்னுடைய விருப்பத்தை அவன் சொல்கிறான், இது மாதிரி பண்ணுன்னு அவன் பண்ணுறான். இப்போ யாரும் சொல்கிறதுக்கு ஆள் சென்ட்ரலைஸ்டு பேட்டர்ன் இருந்து பேட்டர்ன் இருந்துச்சு. இருந்து பேட்டர்னில் வந்து இண்டிவிஜுவலிஸ்டாக மாறினா மாறினா ஸ்கோப் இருக்கலாம், சென்ட்ரலாக ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு பிரச்சனையாக. இல்லை இல்லை சார், எனக்கு அதை ரிட்டர்ன் பண்ணலை. மெட்டீரியல் தான் மாறிடு, சென்ட்ரலைஸ்டு இல்லாதனால கல்லுங்கிறது இன்னைக்கு சிமெண்டாக மாறிடுது. அவ்வளோதானே ஒழிஞ்சு ஃபிலாசபி மாறல. அதே சிவன் கோயில் தான், அதே விநாயகர் கோயில் தான், அதே சரஸ்வதி தான். அதான் சொல்கிறேன், ஏன் புதுசாக உருவாகல? புதுசாக எப்படி சார் உருவாகும்? அதே நீங்கள் அதே சிவனுக்கோ கடவுள் மாறணும் சார். வரலாற்றில் ஏற்கனவே மாறி இருக்கா இல்லையா, புதுசாக வந்திருக்காரு? வரலாற்றில் மாறல, இங்கே அது அதுதான் என்னோட அடுத்த கேள்வி அதுதான். ஸோ சார் வந்து சொன்னது என்னன்னா, ஸோ கலைஞர்கள் வந்து அவங்களோட கற்பனையை காட்டுறதில்ல, அதாவது தான் எதை கடவுளாக நினைக்கிறாங்களோ அதை வடித்து தங்களோட கற்பனையை புகுத்தி கடவுளை உருவாக்குறாங்க. ஸோ அந்த கடவுளை பார்த்து புராணங்கள் உருவாகுது, புராணங்கள்லேருந்து இலக்கணம் உருவாகுது, புக்கு டெக்ஸ்ட் உருவாகுது, டெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வருது, ஸ்டாண்டர்ட்ஸை மாற்ற முடியல, புரியுதுங்களா? ஸோ இந்த இந்த ஆர்ட் வந்து எவால்வ் ஆகுது, அதாவது ஆர்டிசன் வந்து எவால்வ் ஆகிட்டு வருது. ஸோ ஒன்ஸ் அது வந்து டெக்ஸ்ட்டு ரீச் ஆனதும் அது ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணதும் அது வந்து இல்லை சார், எடிட் பண்ண முடியல. உதாரணத்துக்கு சார் சொல்கிறல, பிள்ளையார் ஓடலாம், நடி இது பண்ணலாம், சரக்கடிக்க முடியல, சரக்கடிக்க முடியல. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன நினைக்குது, புராணம் தான் வந்து நிற்கிது. அப்போ நீங்கள் வந்து அந்த மாற்றங்கள்ங்கிறது அது சும்மா ஒரு காலத்தில் ஒரு சில முற்போக்காக பழமையிலே முற்போக்காக யோசிப்பான் இல்லைங்களா, அந்த மாதிரியான இதில் தான் அந்த இதாக இருந்து அது மாற்றம்லாம் ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்போ டெக்ஸ்ட் அதேமாரி அது வரும், அதே மாதிரி அது வந்து மாற்றிடுச்சு, ஒரு அமைப்பை வந்து மாற்றி விட்டுச்சுன்னா சொல்ல முடியாது. அது சும்மா ஜஸ்ட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட், இடையில போரே அடிச்சுட்டு ஒரே இதை பார்த்துட்டே இருந்த போர் அடிக்குள்ள அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம பார்க்க முடியும். வித்தியாசங்கிறது இன்றைக்கி என்னென்னா, அன்றைக்கி ராஜாக்கள் காலத்தில் கல்லில் பண்ணாங்க, இன்றைக்கி சிமெண்ட் இது மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து மக்களாக கட்டுறான், மன்னர் கட்டலை, மக்கள் பணம் வசூல் பண்ணி கட்டுறான், ஏழைகள் இன்னைக்கு கோயில் கட்டுறாங்க. அப்போ வந்து சிமெண்டாக மெட்டீரியல் மாறிடுது, அவ்வளோதான். இல்லைனா அதிகபட்சம் செங்கலில் பட்ஜெட் தந்தமாரி மெட்டீரியல் மாறிட்டு சுதையில் மாறும், அவ்வளோதான் முடிஞ்சு கான்செப்டுங்கிறது மாறாமல் தான் இருக்கு. அது சார் சொல்ல பார்த்து டெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக க்ரியேட்டிவிட்டிக்கு அவ்வளோ இடம் கொடுக்கல. ஸோ டெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டாக சாமியெல்லாம் இப்படி இருக்குன்னு சொன்னோன்னா நம்ம எங்கே இருந்து இல்லை என்ன திரும்ப பண்ணலாம், இவங்க என்ன திரும்ப பண்ணலாம், அதிகபட்சம் முதலாம் கூணூல் கம்பல்சரி போடணும். இப்போ கூணூல் போடாம மட்டும் தெரியாது, ஏன்னா கீழே வந்து விநாயகர் கீழே அந்த இப்போ நடராஜர் கீழே குரு பண்ணார் இல்லை சார், சிற்பி ராஜன் ஒருத்தர் இருந்தார், கீழே வந்து அந்த கீழகன் கீழே போட்டிருப்பாங்க, அவர் நடராஜர் மிதிச்சிருப்பார், அவருக்கு கூணூல் போட்டுவிடுவார். அதிகபட்சம் அதை தான் செய்யலாம். ஒரு ஸ்கல்ப்டர் வந்து தன்னுடைய கருத்தை எங்கன்னா மறைமுகமாக செய்யலாம். அதை தாண்டி வந்து நீங்கள் இதெல்லாம் மாற்ற முடியாது. ஆகமத்தை மாற்றி உடைச்சிலாம் பண்ணால் செயலாகாது. அப்போ டெக்ஸ்ட் வந்து இந்தமாரி ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்கிடுது. பட் ஆனால் நீங்கள் இதை உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் பேச பார்த்து வந்து டெக்ஸ்ட்டு வந்து அவசியப்படுது. ஸோ அப்படின்னு சொல்லி எங்களை செய்ய வேலை வருது,
நாங்க நினைக்கிறது செய்யல. உடனே புரிஞ்சுங்க, அதுதான் டெக்ஸ்ட் மீன்ஸ் புராணங்கள். இந்த இடத்துல புராணங்கள் இந்த ஆகம விதிகள் தான் எங்களுக்கு வேலை கொடுக்குது. நாங்கள் அதை பிரேக் பண்ணுறப்ப எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். நாங்கள் அதில் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். மெதி யாருக்காவது கூணல் இல்லாதவங்க கூணல் பண்ணலாம். நானே எவ்வளோ தான் மிதிப்படுறது அப்படின்னு அவர் கூணல் போட்டுட்டார். வரவனுக்கு தெரியாது அவனுக்கு தேவை நடராஜன் நல்லா ஆடுறாரா. இப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ரெவல்யூஷன் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஒரு சில இடங்களில் போனீங்கன்னா வச்சுங்களேன், சம்மந்தமே இல்லாமல் செவத்தில் பள்ளி செதுக்கியிருப்பாங்க. அதுதான் அந்த ஆர்டிஸ்டுக்கான ஸ்பேஸ். அவனுடைய விருப்பம் அந்த பள்ளி மட்டும்தான், அதை செதுக்கியிருப்பான். அதை கேட்க கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃப்ரீடம் தான் அவனுடைய கிரியேட்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஃபுல்லாலாம் மாற்றுறதுக்கு அதிகாரம் எந்த காலகட்டத்திலையும் கிடையாது. அது எந்த மாதிரிலாம் சரி. இப்போ யூரோப்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேரபேக்கர் ஒரு ஆர்டிஸ்ட், அவன் நேரடியாக ஒரு பிச்சைக்காரனை கூட்ட வந்து ஜீசஸ் வரைகிறான். அடித்து பெயிண்டிங்கை கிழிச்சிடுறாங்க, அவனை துரத்துறாங்க. என்னடா என்ன பிச்சைக்காரன் வச்சு வரைகிற ஜீசஸ் பிஸ்மெண்ட். ஏன்னா பிச்சை எடுத்தோம்னா பிச்சைக்காரனாக தான் இருப்பான், அழுக்காக தான் இருப்பான். நீயா எப்படி ஜீசஸ் வந்து அழுக்காட எப்படி காட்டலாம், தூய்மையான ஒரு வெள்ளையை உடையன்னு காட்டணும். அவர் எப்படி உள்ள விட மாதிரி இது பண்ணுறான். அப்போ அறிவு சார்ந்த யூரோப்பியன் கண்ட்ரிலே இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே குறைஞ்சபட்ச சீர்திருத்தம் தான் பண்ண முடியும், முடிஞ்சு முழுசாக தான் மாற்ற முடியும். சரிங்களா, அது எல்லா நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாது, உலகளாவிய கண்ட்ரிகளில் பொருந்தும். அப்போ ஒரு ஆர்டிசனுக்கு டெக்ஸ்ட் புக் வேணும்னு சொன்னால் அது எப்படி இருக்கணும் சார்? டெக்ஸ்ட் புக்குன்றது அந்த வடிவத்துக்கான கோட்பாடு. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் வந்து நான் இறந்துருந்தேன், வடிவத்துக்கான கோட்பாடு தான் இருக்கணும் இல்லை, டெக்ஸ்ட் புக் அது மட்டும் தான் சொல்லணும் இல்லை. ஸோ அது கிராமர் புக்கு அப்படிங்கிற சொல்லிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து சொல்ல பார்த்து, நீங்கள் உங்களோட இதை சொல்ல பார்த்து, நாங்கள் வந்து கண்டினியூஸாக எங்களோட ஆர்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே வாய் வழியாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ எங்களோட அனுபவ பகிர்வு எல்லாமே இப்படி தான் வருது, தலைமுறை தலைமையாகவும் இப்படி தான் கடந்து வருது. எங்களுக்கு ஒரு புக்கு இல்லை சார், இது எல்லாம் தான் அதில் வரும். இப்போ ராஜன் சிற்பி ராஜனை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசுகிறோம். நான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேச அப்புறம் மறைஞ்சிடும். அவர் ஒரு முற்போக்கு அதில் ஒரு மாற்றம் பண்ணியிருக்கிறார்ல, இந்த முகிலகனுக்கு வந்து கூணல் போட்டிருக்காருல, அது ரெவல்யூஷன் தானே. இந்த மாதிரி வரலாறுகள் வந்து பதிவு பண்ணணும்னு புத்தகம் வேணும் அவசியம் தானே. புரியுதுங்களா? ரெண்டு வகையான புத்தகங்கள் வேணும் சார். ஒன்று வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிற கலைக்கான கலை துறையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், இன்னொன்று கல்வி நிறுவனங்களுக்கான அடிப்படை நூல்கள், பேசிக் டெக்ஸ்ட் புக் ஒன்று, ஒன்று ஆர்ட் புக்ஸ், ரெண்டுமே தேவை சார். இப்போ ரெண்டு ஃபீல்டுமே ஃபுல்ஃபில் ஆகாமல் தான் இருக்கு, அப்படி தானே சார்? அப்போ அதை தான் வந்து நம்ம சரி பண்ணணும். கமிஷன் கொடுக்கும்போது கூட
இவரோட ஸ்டேட் ஆஃப் தனித்தனியாக வச்சுருக்கார். இவரோட பற்றைக்குன்னு சொல்லி ஒரு ஒரு முறை இருக்குது. அந்த முறை அந்த அதான் லாங்குவேஜாகவே இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ள. எனக்கு எலை சைஸ்டு வேணும்னு சொன்னால் நான் போய் இமேஜின் பண்ண எலை சைஸ் அது கிடையாது. அவர் தனியாக ஒன்று எடுத்து வச்சு காட்டுறது டெம்ப்ளேட்லாம் வச்சுருக்காரு. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு சொல்லி ஒரு ஹேண்ட்மேட் ட்ரில் வந்து அவர் அவரே செஞ்சுருக்காரு. ஏன் இதை செஞ்சீங்க, ஏன் ட்ரில்லிங் மிஷின் இருக்கேன்னு கேட்டோம். இப்போ இந்த இதே கான்வர்சேஷன் நாங்கள் கேட்டது என்னென்னா, ட்ரில் எனக்கு வயசாச்சு, இப்போ 80 வயசு ஆகுது அப்படின்னா, ட்ரில்லிங் மிஷின் நான் கையில் வச்சு போடும் போது தோல் வலிக்குது, அடுத்த கூட அடுத்த வேலை செய்யலைன்னு போது எனக்கு வந்து அப்படியே அசம்பிளியில் ப்ரொடக்ஷன் பண்ணி தரணும், ஒரு நாளைக்கு 200 யூனிட் தரணும்னு வச்சுக்கிட்டு, ஒரு நாளைக்கு 2-3 யூனிட் எனக்கு போட்டாலுமே கூட அதுக்கு வந்து ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின் எனக்கு போதும் அப்படின்னு நிற்கிறாரு. இப்போ இது வந்து ஏதோ மாடர்னிட்டிங் வந்து பின்னாடி போகிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. என்னன்னா அந்த டூல் கிரியேஷனுக்கான இன்னோவேஷன் வந்து ஸ்டில் அது அவருக்குள்ள அந்த ரொம்ப ஸ்டில்லாக ரொம்ப எங்காவே மெயின்டெயின். ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்க முடியல. மணிகிராமத்தில் ஒரு இடத்துல கேள்விப்பட்டு போய் பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு சொன்னால், அப்போ இப்போ மாடர்ன் ஒர்க் ஷாப்ஸ் போகும்போது வந்து எல்லாரும் வந்து அந்த பெரிய போர்டில் டூரிஸ்ட் வந்து ரொம்ப இருப்பாங்க, எது ஒன்றுமோ போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டூல் கிரியேஷன் ப்ராசஸில் வந்து இன்னும் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் உழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பற்றி யோசிக்கும் போது இன்னும் பிரமிப்பாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த கேள்வி கேட்டது. மணிகிராமம் போய் எத்தனை பேர் போனீங்கன்னு எடுத்துல, ஆனால் அது போக அவசியம் இருக்காங்க. மணிகிராமம் சார், டூல் மேக்கர்ஸோட டூல்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாத்தியம் செய்கிறாங்கன்னா அவங்க பயன்படுத்துகிற டூலை வேற யாராவது செஞ்சுட்டு வராங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து ஆர்டிசன்ஸ் பற்றி பேசும்போது இந்த ப்ரைமரி செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றியோ இல்லை கலைப்பொருட்களை பற்றி பேசும்போது இந்த கலைப்பொருட்களின் உருவாகிறதுக்கு உள்ள உழைப்பும் தேவை, அதேமாரி டூல்ஸ் வந்து பேசாமல் இருக்க முடியாது. அப்போ அவங்கள பற்றின ஒரு புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து ஃபுல்லாக, ஆனால் அது லேக்கிங்காக இருக்குன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போது அங்கே அந்த பெக்போர்டில் வந்து டூல்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடலாம். அந்த டூல் யார் செஞ்சு கொடுத்தா, அந்த டூல் தெரிஞ்சு போனால் நானே செஞ்சுக்கிறேன்னா அதில் தான் அந்த கேள்வி வந்தது. அப்போது இப்போ நானே எனக்கு டூல் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒர்க் ஷாப்புக்குள்ளேயே டூல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மிஷின்ஸோ இல்லை எனக்கு டெக்னிக்ஸோ தெரியும். அப்படி முடியாத பட்சத்தில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது தான் வந்து ஒரு இன்னொரு அது தனி துறையாக ஃபார்ம் ஆகும். அப்போ ஹிஸ்டாரிக்கலாக வந்து அதுக்கான சுவடுகள் வந்து எங்கன்னு இப்போது தேடக்கூடிய ஒரு அவசியம் வந்து இருக்குதுன்னு ஃபீல் ஆச்சு. அது ஒரு இன்ஸ்டன்ட் தான் நம்ம மணிகிராமத்தில் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இன்ஸ்டிடியூஷனல் கேஸில் அதுக்கான ஸ்கோப் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். அது ஹிஸ்டாரிக்கல் வந்து திருக்கழுக்குன்றதில் கேவ் இருக்குது. அந்த ஒரு கேவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ராச்சிங்காக இருக்கும். கேவில் எந்த ஸ்கல்ப்சருமே இருக்காது, பாறையில் ஸ்க்ராச்சிங்காக இருக்கும். என்னென்னா மகாபலிபுரத்தில் ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணுறாங்கல்ல சிற்பிகள், அந்த உளியல் எல்லாம் அந்த கேவில் தான் வந்து கூர்மை தேய்ச்சி தேய்ச்சி தான் கூர்மை பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேவ் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் மெட்டீரியல்ஸை வந்து டூல்ஸை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் பார்க்குறாங்க ஹிஸ்டாரிக்கலாக அந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அங்கே இங்கே தான் தயார் பண்ணி அந்த டூலோட ப்ரொடக்ஷன் நீட்டாக இருந்திருக்கு. ஆமாம், நீட்டாக ஷார்ப் பண்ணி இங்கேருந்து கொடுத்துருக்கேன், இங்கேருந்து எடுத்துருக்கேன். அந்த ஆமாம் சாணம் பிடிச்சி எப்படி சொல்ல, சாணம் பிடிக்க மட்டும் சொல்ல முடியாது, கல்லையும் சாணம் பிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காரிங்க அதை ஏசி வந்து எழுதிருக்கேன். எவிடன்ஸுங்க வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கேவ் தான் அதுன்னு சொல்லி எழுதிருக்கேன். அதனால் நீங்கள் எவிடன்ஸாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இடம் போடுற நாங்களே நிறைய கேட்டது இருக்கு, நீங்க எதுவும் கேட்கலையே. ரொம்ப நேரமா பேசிட்டீங்க நீங்கள் நான் கேட்டு. புராணத்தில் எதுவும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுங்க. இப்போது கோயில் சார், நம்ம நிறைய கோயிலுக்கு போகிறோம், எல்லாத்துலேயுமே வந்து துணி கட்டியிருப்பாங்க. நம்ம சிலை செய்யும்போதே நம்ம ஆர்னமெண்ட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அதுக்குமேல அவங்க துணி கட்டுறாங்க. இப்போ புதுசாக பழைய கோயிலுக்கு நம்ம போய் போகும்போது நம்ம டீட்டெயில் பார்க்க முடியாது. இப்போ அந்த துணியை ரிமூவ் பண்ணுறது ஏதாச்சும் வழி இருக்கா?
அது நாங்கள் பல இடங்களில் முயற்சி பண்ணியிருக்கோம், சில இடங்களில் பெரிய சண்டையெல்லாம் கூட வந்துருக்கு. நான் அது மாதிரி எனக்கு என்ன எந்த கோயில் போனாலும் நான் ஆக்சுவலாக நான் பழைய கோயிலுக்கு போயிட்டு அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக போயிருக்கிறேன். சில பேர் வந்து ஒத்துக்கிறாங்க அதை, சில பேர் வந்து இத்தனைக்கும் கவனிக்கப்படாத சிலைகளை போயிட்டு நம்ம எடுத்து பார்க்கணும்னு சொல்லி பண்ணால் எங்களை பிடிச்செல்லாம் கூட வச்சுருக்குறாங்க, போலீஸில் ஒப்படைக்கிற அளவுக்குலாம் போயிருக்கிறாங்க. அப்புறம் சில இந்து முன்னணியர் வந்து என் இதை வந்து துணியெல்லாம் அவுத்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வல்கிறாரெல்லாம் கூட அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் பண்ணாங்க. ரொம்ப அந்த அனுபவம் நிறையா இருந்துச்சு. இல்லை முன்னாடி அந்த கருவறைக்கு மட்டும்தான், அந்த கருவறையில் உள்ள இதுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோஷ்டம் வைக்கிறவங்க விட்டுருவாங்க. இப்போ வந்து கோஷ்டத்தில் தான் சொல்றேன், அவங்க வந்து அந்த வணிகத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சிலைக்குமே அந்த மாதிரி பண்ணி அங்கேருந்து போய் விட்டுறாங்க. அதில் பிஸ்னஸ் இது இப்போ கோஷ்டம் வைக்கிற ஒரு துர்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க, துர்கை டெம்பிளாக அதை மாற்றி அங்கே முன்னாடி இதெல்லாம் இது பண்ணி துர்கை டெம்பிளை மாற்றி அங்கே ஒரு பூஜை பண்ணி பரிவாரங்கள் பரிவார டெம்பிள்னா இப்போ மெயின் டெம்பிள் சிவன் டெம்பிள் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற கோவில் இந்த சைடு விஷ்ணு டெம்பிள் இருக்கும், பிள்ளையார் டெம்பிள் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல, அந்த டெம்பிள்ஸ்லாம் வந்துட்டு ஈவன் தஞ்சாவூர் பெரிய கோவிலே இல்லை இனிஷியல்ல, எட்டு திக்கு அஷ்டதிக் பாலகர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அந்த பரிவார கோவில்கள்னு சொல்லிட்டு இல்லை. ஆஃப்டர் தட் விஜயநகராவும் நாயக்காவும் வரும்போது தான் அவங்களோட இம்பார்ட்டன்ஸை அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பரிவார கோவில்கள் வந்து பில்ட் பண்ணாங்க. அந்த கோபுரங்களும் பரிவார கோவில்கள் அப்புறம் மண்டபங்கள்லாம் பில்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக ஒன்றுமே இல்லை, இப்போ வடபழனி கோவில் இருக்குல்ல, இப்போ இங்கே வடபழனி கோவில் இருக்குல்ல, அங்கே உள்ள போய் பார்த்தா நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, சுற்றி எல்லா இடத்துலையுமே கோவில், சின்ன சின்ன கோவில், குட்டி குட்டி கோவில். அது என்ன ரீசனா இப்போதைக்கு கூட்டம் வரவே இல்லை, கூட்டம் நிறைய வரணும், ஒரே கோவில்ல எல்லா சமயமும் எல்லா சமயமும் மக்கள் மத்தியில் அந்த மென்டாலிட்டி அப்படியேதான் மாறி. இப்ப அந்த பத்திரி அதெல்லாம் சாய்பாபா ஏன் உள்ள வந்தாருன்னு தெரியல. இன்னொன்னு ஜோசியக்காரங்கன்னா வந்து என்னென்ன கோயிலுக்கு போனா இது எல்லாம் பழனி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால கூட்டம் அமைந்தது. ஒவ்வொரு வடிவுடையம்மன் கோவிலா ஆயிடுச்சு. அது ஏன்னா சென்னையில மொத்தம் மூணு அம்மன் இருக்காங்க, கொடியுடையம்மன் வடிவுடையம்மன் திருவுடையம்மன் சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஒரு ஏதோ ஒரு நாள் பௌர்ணமியோ சம்திங் ஏதோ ஒரு நாளில் அந்த மூணு கோயிலுக்கும் ஒரே டைம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் செழிக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த வடிவுடையம்மன் கோயில் ரொம்ப பிரதிபாயி. அந்த திருவச்சி அந்த அது மெயின் ஸ்ட்ரெயினே வந்து அதுதான், அதுள்ளே யாருமே போக மாட்டாங்க. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த அம்மன் டெம்பிளில் மட்டும் அவ்வளோ கூட்டம் நிற்கும், உள்ளே போக முடியாது. பதில் கொடுத்தமால தெரியாது, ஆனால் ஒரு சிட்டிசன் எனக்கு ரைட்ஸ் இருக்கா கேட்கறதுக்கு. சார் இப்போ சிட்டிசனாக இருக்குங்கிறது தாண்டி, இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கோம், இப்போ அந்த ஆர்டிஸ்ட் வந்து தன் கலையை ரசிக்கிறதுக்காக போகிறோம் அப்படி, அப்போ வந்து அவங்க வந்து அவன் வியாபாரம் பண்ணுறதுக்காக அந்த இது மூடி வச்சுட்டு வித்தை காட்டிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம் இல்லை. ஆக்சுவலாக அவனை குறை சொல்ல முடியாது சார், குறை சொல்கிறதுக்கும் இல்லை. நான் சொல்றது எப்படின்னா, எனக்கு பிலீஃப் பண்ணுவான் அவனுக்கு, இது பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படி இல்லை சார். அவங்க வந்து கருவறைக்குள்ள மட்டும்தானே கோஷ்டத்தில் இருக்க சிலைகள் எல்லாத்தையுமே நமக்கு தான் கோஷ்டம் கருவறைன்ற வித்தியாசம் தெரியும், அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வந்து கருவறையில் இருக்கிற சாமி ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். இல்லை இல்லை இல்லை, நாம நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. பூஜை செய்யறோம்ல தான். இப்ப ஒரு பொருளை வந்து மூடி வச்சுக்கிட்டு இதுக்குள்ள இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, நான் சொல்கிற பொருள் தான் உள்ளே இருக்குது, நான் நம்ப வைக்கிறேன் எல்லாத்தையும். அப்போ அந்த மாதிரி தான் உள்ளே இருக்கிற சிலையை வந்து அதை திரையை போட்டு மூடி வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற சிலை வந்து இந்த சிலை தான், இது நம்பனா நம்ப நம்பாட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் சொல்லுவாங்க. நம்ம போய் வந்து கலையை ரசிக்க போகும்போது அந்த இடத்துல வந்து அவங்க திரையை வச்சு மூடிடுறாங்க, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் வந்து கோயில் நிர்வாகமே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி வீடியோ எடுக்குது, அப்போ மட்டும் அந்த கோயிலோட புராணங்கள் வந்து அழிஞ்சிடாதா?
அது ரீசெண்டாக கேள்வி சரிதான். ஆனால் நீங்கள் இல்லை சார், ரீசெண்டாக மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் வந்து ஃபோட்டோ எடுத்து அதனால தான் வந்து ஃபயர் ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வெளியே எல்லாம் பிளாக் பண்ணி நிப்பாட்டிடுறாங்க. ஏன் அப்போ வந்து அதே கவர்மெண்ட்டே தான் வந்து சேம் ஃபோட்டோ எடுத்து அதே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது, இது வந்து நம்ம எது எழுந்து கேட்க முடியாதா? முடியாது. நம்ம ஒரு ஆர்டிஸ்டா சார். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி பல அனுபவங்கள் நான் எனக்கு இருக்குது. அதாவது மியூசியத்துக்கு பொருட்களை கொண்டு வரதுல கூட பார்த்தீங்கன்னா ஒரு பழம்பொருள் கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பொருள் வந்து கிடைச்சதுன்னா பூமிக்குள்ளேருந்து அது மியூசியத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. பழம்பொருள் சட்டம், புதைப்பொருள் சட்டமெல்லாம் பண்ணிக்கணும். அது ஆனால் இப்போ ரொம்ப ரீசெண்டாக, இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு இந்த பிரச்சனையே இருந்தது கிடையாது. ஒரு 4-5 வருஷமாக என்ன ஆகுதுன்னா, அந்த பொருள் கிடைச்ச உடனே அந்த ஊர் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய சில பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பூஜை பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி பண்ணுறாங்க. அது எங்களுக்குள்ள அந்த ஆர்கியாலஜிஸ்டுக்குள்ளே அந்த மெசேஜ் வர்றதுக்குள்ளவே அங்கே பூஜை பண்ணி எல்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் போய் பார்த்தா சாமி கும்பிட்றோம் சார். நான் எங்களுக்கு என்ன ரூல்ஸ்னால், இப்போ சாமி கும்பிட்ற ஒரு இது வழிபாட்டில் இருக்கிற பொருள் வந்து விட்டுருணும், அது பொதுமக்களை சொந்தம் அப்படின்றா. இது மாதிரி நிறைய பொருளை நான் விட்டுருக்கேன். அது மாதிரி சில நேரங்களில் ஃபைட் பண்ணி கொண்டு வந்துருக்குறேன். ஒரு 4-5 பொருள் நான் வந்து ஃபைட் பண்ணி கலெக்டரே சொல்லி கூட முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட கொண்டு வந்திருக்கோம். அந்த நேரத்தில் வந்து நாம் ஃபைட் பண்ணுறது, அப்புறம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றது, இதை பொறுத்து தான் நமக்கு அந்த பொருள் கிடைக்குது. புரியுதுங்களா? அதனால் சில நேரங்களில் நம்ம விட்டுட்டே வந்திருக்கேன். முடியாமல் கூட சார், ஆஸ் அ ஃபீமேல் ஆர்டிஸ்டாக, ஃபீமேல் கண்டென்டாக நான் இதை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சார் கூட ஒரு வாட்டி தஞ்சாவூர் கோவில் போயிருந்தோம். தஞ்சாவூர் கோவிலில் சார் வந்து அங்கே உள்ள இருக்க சிவனுடைய இது வந்து உடஞ்சிருந்து, ஸோ அதை என்ன பண்ணலான்ட்டு சாரை வந்து என்னவா சார் கூப்பிட்டுருந்தாங்க, கன்சல்டண்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க சார். அங்கே மெட்டல் ஸ்கல்ச்சர்ஸ்லாம் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் ஒரு பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் சார். இங்கிலீஷ் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்துட்டு என்னென்னா, என்னை வந்து உள்ளே அலோவ் பண்ணல, மற்றபடி எல்லாரையுமே உள்ளே அலோவ் பண்ணாங்க. சரி, சிவன் சன்னதியில் உள்ளே அலோவ் பண்ணலாம், ஓகே. ஆஸ் அ ஃபீமேல் கண்டென்ட்டாக நான் உள்ளே அலோவ் பண்ணலை. அங்கே அம்பாள் சன்னதியும் இருந்துச்சு, அதுக்கும் அலோவ் பண்ணல. ஆனால் என்னோடய க்வெஸ்சன் என்ன, அலோவ் பண்ணல, ஓகே ஃபைன். உள்ளே வந்துட்டு சேம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி அலோவ் பண்ணாங்க? குளிக்கல ஒருத்தவங்க, அவங்க உள்ளே இருந்தாங்க. அவங்க ட்ரெஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அவங்க எப்படி அலோவ் பண்ணாங்க? அது அவங்க இல்லை, அவங்க பர்தா மேல், அதாவது பேர் தகுதி அவங்க மேல். இது ஜென்ரலான பதில் சொல்ல முடியாது இதுக்கு. இல்ல இல்ல சார், அவங்க மேல் நீங்க ஃபீமேல். அதுதான் சார் கேக்குற, அவரு கொலகாரனா இல்ல ரவுடியா இருக்கலாம், பட் நீங்க இஸ் ஏ மேல், யூ ஆர் ஏ ஃபீமேல். அதுதான் சார், ஃபீமேல் கேன் நாட் என்ட்ரி கடைசியா சார். அதே மாதிரி சாரி, காலையில முக்கியமா பேசுறது வந்து இந்த அரசனோட கஜானாவும் கோவிலும் வந்து ஒரு கட்டத்தில் ஒன்றா தான் இருந்திருக்கு அப்படின்றது இருக்குல்ல. இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்த விட அதுதான் எவிடன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். சர்ச்சும் ஸ்டேட்டும் வந்து பிரிஞ்ச மாதிரிலாம் அங்கே சதம் தெரியல. ஸ்டேட் தான் சர்ச்சு, சர்ச்சு தான் ஸ்டேட்டுன்ற மாதிரி இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான் நிறைய இருக்குது. இப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டு ப்ராக்டிஷனரில் வந்து அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எப்படி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி சரித்திரத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இப்போ சொல்லும்போது எந்த அளவுக்கு எனக்கு ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து நல்ல ஆதாரபூர்வமாக தெரியுதோ அந்த அளவுக்கு அதில் ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியும், ஒரு ப்ரொஃபஷனல் ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு சொல்லும்போது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி வந்து எப்படி அதை பிரதிபலிக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நான் ஒரு தனிப்புறத்தில் உருவாக்கும் போது இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அழகியில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு அப்ரசிவ் சிஸ்டம் வந்து இருக்குது, எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது இப்போ ரிஃப்ளெக்ஷனில் வந்து அந்த அப்ரேஷன் வந்து வருமோ, இல்லை அந்த அழகியில் வந்து ஓவர் டேக் பண்ணிவிட்டு அது அடிமை சொல்லும். நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை ஒருத்தர் அடிக்கிறப்ப தான் உங்களுக்கு கோவம் வரும், ரெண்டாவது தடவை கொஞ்சம் வரும், மூணாவது தடவை குறைஞ்சிரும், நாலாவது தடவை அடிக்கிறேன் அடிமைங்கிறோம். அது போய் அடிபட்டு அடிபட்டு பழகிக்கிறோம். அடிமை சுகம் தான், நம்ம அடிமைங்கிறது தெரியாமல் அது சுகமாக மாறிடுது இல்லை. இதையெல்லாம் தாண்டி நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் தான் இனி என்னதான் என்ன இது பண்ணாலும் நான் பண்ணுற சிலையை தாண்டா நீ கும்பிட்டான்னு ஒரு கர்வம் வந்துடும். அந்த இதுலேயே அவர் ஓடிட்டுருக்கு அப்படிதானே சார். சைக்கிளஜி ஒரு அடிமை சொன்னார். இல்லை இல்லை, அவர் கேட்குற கேள்வி வந்து அதுதான் சார், ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் கேட்குறாரு? இல்லை இல்லை, டிப்ரெஷனோடையே நீங்கள் இந்த டிப்ரெஷன் ஹிஸ்ட்ரிலாம் இருந்துக்கிட்டு எப்படி உங்களால் பண்ண முடியுது? அதில் அலைகள் ஒரு தடவை ரெண்டுமே கேட்டேன். ஆ, ரெண்டுமே கலந்து தான். ஏன்னா நான் வேலை செய்யும் போது இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஞாபகம் வச்சுட்டு நான் ஃபோக்கஸ்டாக வேலை செய்ய முடியுமோன்னு ஒரு அதெல்லாம் வராது, மைண்டில் வராது. ரெண்டாவது வந்து சாருக்கு சொன்னதுன்னா இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணுறதால அது கம்யூனிகேட் ஆகுதா?
அதுக்கு சம்மந்தம் கிடையாது சார். இந்த டிப்ரெஷன் இதுக்கெல்லாம் மறந்துடும். அதான் சொல்றாங்களா, என்னதான் கர்வம், நான் செய்கிற சிலையை தான் நீ சொக்கு மூட்டணும் அப்படின்ற ஒரு அடிமை சுகத்துக்குள்ளார அதெல்லாம் நல்லா பண்ணிடுவாங்க. தனித்துவமாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அது எதுக்கு எப்படி இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு எந்த அவங்க தெரிஞ்சிருக்கு புரிதல் இருக்கு. கலையாக ரசித்தாங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கருத்தை அவங்க ஏற்றுக்கோங்க. அவங்க வந்து கமர்ஷியலாக போகிறாங்க, எனக்கு அம்பாலெலாம் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் மாற்றாதீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம அந்த ஹிஸ்ட்ரி சொல்லி எந்த ப்ரோஜனமும் கிடையாது. கலையாக ரசிக்கிறாங்க, அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவங்க அந்த ஆர்வத்தோடு வந்து கேட்குறவங்கக்கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு, காலங்கள் மாற மாற அப்படியே மறிய மறிய மறிவு இந்த நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் அந்த மாதிரி சிலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும், நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். இப்போ அவங்க வந்து கலையை ரசிக்கலை, எனக்கு சிலை இருந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரவங்கக்கிட்ட வந்து நம்ம அந்த இதை சொல்லி என்ன பயன்படுத்தும், நம்ம வேணால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்தேகத்தினருக்கும் சொல்லலாம் இது மாதிரி தான் இதுதான் இப்படிலாம் வரும், இதுக்கப்புறம் வந்தது தான் இப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஏரியா நினைக்கிறேன் சார், அதாவது இப்போ நாகமக விதிகள் இதெல்லாமே வந்து மெயினான முதன்மையான கடவுள் இருக்காங்க இல்லைங்களா, இவனுக்கு தான் எல்லாம் அப்படியே ப்ராப்பராக பண்ணாங்க. மற்றபடி ஒரு ஸ்டோரி பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ அந்த ஸ்டோரி பண்ணுறப்ப இதுவுமே இப்போ வர வர இப்போ சாமானிய மக்கள் இப்போ தாராசுரம் போனீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு லேடிக்கு எப்படி டெலிவரி பார்ப்பாங்க அப்படின்னு மருத்துவ ஸ்கல்ச்சர் இருக்குது சரிங்களா. அப்புறம் திருமண முறை எப்படி பண்ணுறாங்கன்னு திருமணத்துக்கான சடங்கு நிகழ்ச்சி ஸ்கல்ப்சர்ஸில் இருக்குது. அப்புறம் வந்து போருக்கு போகிறப்ப எப்படி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. அந்த ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சார்ந்த ஸ்கல்ப்சர் பேனல் நிறையா இருக்குது, அதில் எல்லாம் எந்த எதிரும் இருக்காது, ஆர்டிஸ்ட் கிரியேட்டிவாக தான் பண்ணியிருக்கோம். ஆமாம் அது பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கிட்ட ஒரு ஸ்பெஷலு அவனுடைய விஷயத்தை எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ அங்கெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்போ மனிதன் நம்மளுடைய தமிழுடைய வாழ்வியில் வந்து நீங்கள் விசுவலேஷனாக பார்க்கணும்னா தாராசுரத்தை ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி மயிலாடுதுறை பகுதியில் பொன்சேயின்னு ஒரு ஊர் பார்த்திங்கன்னா ராமாயண பேனல் பண்ணியிருப்பாங்க, சும்மா ஒரு உள்ளங்கை அளவு தான் சார், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அதில் எல்லாமே அவனுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை மெயின் கடவுள் ரொம்ப அழகாக கரெக்டாக இருக்கும், மற்றபடி இதெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியும். இப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் கேரக்டர் சம்மந்தமே ஒரு கோழி நிற்கும், சம்மந்தமே ஒரு குரங்கு இருக்கும், சம்மந்தமே கிளி இருக்கும், அவனோட கூட இருந்த எல்லா விஷயங்களும் அதை கொண்டு வந்து ஆட் பண்ணியிருப்போம். அப்படி நீங்கள் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய ரிசர்ச், ஹியூமன் என்விரான்மெண்டல் லைஃப் வந்து அப்படியே ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் சோழா ஸ்பீட்ல எல்லா கோயிலுமே அது ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க பாலு. அதெல்லாம் நம்மளுடைய கடவுள்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம மக்கள் தெரிந்த கடவுள் ஐயனாறு மாரியம்மன் அதெல்லாம் வந்து பொதுவாக அந்த சைவம் வைணவம் அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான ஆளுநர் இருக்குது. இப்போ ஜானகி வந்து உள்ளே விடலன்னு ஒரு பிரச்சனை இல்லையா, லேடிஸ்லாம் கர்வதைக்குள்ள போகக்கூடாதுன்றாங்க. ஆனால் சக இலக்கியத்தில் லிங்க வழிபாடு லேடிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, மேடை மேலே இருந்த ஒரு கந்து வழிபாடு வந்து அவங்க தான் கழுவி விஜயெல்லாம் பண்ணி பூ விட்டு எல்லாம் பண்ணதுக்கான எவிடன்ஸ் அங்கே இருக்குது. இதை யாரும் எடுத்து சொல்கிறது அதுதான் லேடிஸ் ஏன் போகக்கூடாதுன்றது இதே கிடையாது. அவங்க இது வந்து ஒரு மேல் சாதனை சொன்னாங்க, நம்ம நம்மளுடைய இது போயிடக்கூடாது அப்படின்றதுனால கூட இருக்கலாம் லேடிஸ் உள்ளவங்க. ஆனால் அந்த காலத்தில் கோயிலில் இருந்த மெயின்டெனன்ஸ் உள்ள லேடிஸ் தான் பார்த்துருக்காங்க, பூஜை அது இதெல்லாம் அவங்க தான் பண்ணிருக்காங்க. பின்னாடி தான் இருக்காங்க ராஜராஜனுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் உள்ள வந்திருக்காங்க. அந்த கோயிலுக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க சார், வந்துட்டு இப்போ அந்த மாதிரி அங்கெல்லாம் பலி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பலி கொடுக்குற கோயிலுக்குலாம் அது ஒரு ஆகம விதிகள்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்துட்டு அது என்னென்ன நாளா வந்து ஒரு சில இவங்க யூஸ் பண்ற ஸ்கல்ப்சர்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. கிராம தேவதைகள்லாம் அந்த பெரும்பாலும் அந்த குயவர்கள் அந்த மாதிரி அவங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுடைய தெய்வங்கள்லாம் மீசையோட
ரெண்டு கையோட இந்த ஸ்கட்டரை கொண்டு போய் விட்டுருந்தோம்னா அங்கேயும் வந்து வைதிகப்படுத்தியிருப்பாங்க, அதையும் நாலு கையாக எழுதியிருப்பாங்க, மீசையை எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கான இதெல்லாம் தான் முருகன் வந்து நம்ம தமிழர் தெய்வம் தானே சொல்கிறாங்க. பழனி முருகன் வந்து சித்தர்கள் உருவாக்குறது, ஆனால் தான் அவர் வந்து கௌபீனம் போகிறது சாதாரணமாக சித்தர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காரு. அதுக்கப்புறம் இதை வந்து வைதிகப்படுத்துறாங்க, ஆனால் தான் தேவசேன இந்திரனுடைய மகளை கொடுத்து அவரை புனிதப்படுத்துறாங்க. அப்போ நாளைக்கு அந்த மாதிரி வரும்போது தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அது கிராமத்தில் இருக்கிற ஒரு சிற்பியை வச்சு தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அதான் பண்ணுவாங்க. பெரும்பாலும் அந்த ஐயனாரு சொரிமுத்த ஐயனாரும் எல்லாமே அதெல்லாம் இந்த லோக்கல் சிற்பி தான் பண்ணியிருக்காங்க. இவங்க போய் பண்ணல, இவங்க மன்னர்கள் யூஸ் பண்ண சிற்பிகள் யாரும் அதாவது பாலு கொஞ்சம் இருக்கு ஆனால் இல்லை அவ்வளோ இல்லை. இல்லை ஐயனார் கல்லில் இருக்கிறத தமிழில் பார்த்தீங்கன்னா நல்ல சிற்பி பண்ண மாதிரி தான் நமக்கு கிடைக்குது. எல்லாமே மேக்சிமம் வரலாற்று காலத்தில் இருக்கக்கூடிய ஈவன் பல்லவா பீரியட்லேருந்து ஐயனார் வந்து மெயின் டெய்டிஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது மெட்டலில், மெட்டலில் மேக்சிமம் லோக்கல் பீப்புள் பண்ண மாதிரி நம்ம சென்னை இருக்கு இருக்கு. கல்லில் கல்லில் சுத்தமாகவே இல்லை இல்லைன்னு சொல்லலாம், கல்லில் சுத்தமாக இல்லை, மெட்டலில் கொஞ்சம் இருக்குது. அதாவது கிராம தேவதையா அந்த ஸ்டைல். சோ எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, அதாவது கோயில தான் விட மாட்டாங்க, நீங்களாவது விடுறீங்களா? படிக்கிறாங்க அதான் கேக்குறாங்க. அதுக்குள்ளதான் இருக்கு ஆரம்பத்துலேருந்து. அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து பேர் என்ன? இப்போ பெயிண்டிங்கில் ஒரு பொண்ணு செஞ்சு சித்ரா. இப்போ எங்கள் இன்ஸ்டியூட் எங்கள் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் 20 பேர்ல வந்து ரெண்டு பொண்ணுங்க இருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50-50 இருக்கிறேன். ஆ இப்போ அதிகமாக இப்போ 110 பேர் அட்மிஷன் சென்னை காலேஜில். லாஸ்ட் பேஜ் வந்து பொண்ணுங்க அதிகம், 60 பேர் பொண்ணுங்க, 55 ஸ்டூடெண்ட் இருக்கும். பெண்களை மட்டும் வச்சுமே இந்த மாதிரி இருந்தால் கூட்டத்தை நடத்துகிறோம் ஓகேவா? அவங்களோட கிரியேட்டிவிட்டி என்ன இருக்கும் பெண்களோட இப்போ அவங்களோட வியூஸ் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து வெளியில் கொண்டு வந்து பேச வைக்கும் போது அதை வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்போ அது ஓகேன்னா இப்போ ரஞ்சித் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டாங்க, ஏன்னா இப்போ அவங்களுக்கான அனுபவம் நமக்கு இல்லை.
ஆமாம். இப்போ நம்ம வந்து கோயில் போவோம் அவங்களுக்கு ஒரு புது அனுபவம் இருக்கிறப்ப யோசிக்கிறதுல இந்த சிஸ்டர் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. அந்த சிஸ்டரும் நீங்கள் அவ்வளோ ஆசைப்படுத்தவங்க தான் வந்திருக்கலாம். என்ன ஐடியா என்னன்னே தெரியல. இந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தாக்கா கொஞ்சம் பேர் இந்த ஸ்கூலில் டிராயிங் டீச்சராக இருக்கு, பிரைவேட் ஸ்கூல் யாரும் வந்து சிம்பா ஒர்க் ஷாப்பில் நடத்தலாம். ஆமாம் சொல்லலாமா ஜியோ? ஆ சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு பெண்கள் சைட்லேருந்து யாருமே ஒரு பட்டரை வச்சு நடத்துறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. டிராயிங் எல்லாம் வேணாம் பண்ணுறாங்க யூஸ்வலாக பண்ணுறாங்க. ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க. ஒரு கேம்ப்